பித்ரே பிரம்மோபதேஷ்ரே மே குரவே தெய்வத்தாய சாம் பிராப்பியாய பிராபகாயாஸ்து நமஸ்ரீ நிதய நமஹாம் அன்புள்ள விஜய் தொலைக்காட்சியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் இனிய நல்வாழ்த்துக்கள் பிள்ளையார் தமிழ்நாட்டிலே திருமணமாகாத பிரம்மச்சாரியாக பல கோயில்களிலே காட்சி தருகிறார் சித்தி புத்தி விநாயகர் என்று சில விநாயகர்கள் உண்டு அவர்கள் இரு பத்தினருடன் காட்சி தருகிறார்கள் ஆனாலும் பொதுவாக பிள்ளையார் அங்கங்கே ஆற்றங்கரையிலே அரசபரத்தடியிலே தனித்தவராக இருக்கிறார் இதற்கு என்ன காரணம் என்று கேட்டார்கள் சிலர் இதற்கு ஒரு பதில் சொன்னார்கள் பிள்ளையார் திருமணம் செய்து கொள்வதற்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் போட்டாராம் என்ன கண்டிஷன் நான் திருமணம் செய்து கொள்ள தயார் ஆனால் என் மனைவி என் தாயை போன்று இருக்க வேண்டும் தாயை போன்று இருக்க வேண்டும் என்றால் பார்வதி போல பார்வதியை படிவமாக வைத்து போல மாடல் பார்வதி போல தன் மனைவி அமைய வேண்டும் அவளைப் போல என்று அவர் தீர்மானித்தாராம் அந்த மாதிரி பெண்ணை தேடிக்கொண்டு ஆற்றங்கரையிலே ஒவ்வொரு மரத்தேடியிலும் உட்கார்ந்திருக்கிறார் பிள்ளையார் அவளைப் போல் இன்னொருவள் இல்லை ஆகையினால் இன்றும் பிள்ளையார் பிரம்மச்சாரியாக இருக்கிறார் என்று ஒரு நயம்பட பார்வதியின் பெருமையை நாம் உணர்வதற்கு வாய்ப்பாக சொல்வார்கள் ஆனால் உண்மையிலே மாடல் என்று சொன்னால் ரோல் மாடல் என்று சொன்னால் யார் எதற்கு என்று கேள்வி வரும் அல்லவா அப்படி சொல்லும் பொழுது ஒரு மாமனார் மாமியார்கள் தங்களுக்கு நல்ல மருமகள் வேண்டும் என்று எதிர்பார்த்தால் அவர்கள் சீதையை போன்ற மருமகள் வேண்டும் என்று நினைப்பார்களாம் சீதை அயோத்தியில் இருந்த அந்த பன்னிரெண்டு ஆண்டுகள் திருமணமாகி வந்து பன்னிரெண்டு ஆண்டுகள் சீதை அயோத்தியில் இருந்தால் அதன் பிறகு வனவாசம் அந்த பன்னிரெண்டு ஆண்டுகள் மாமனாருக்கும் மாமியார்களுக்கும் அப்படி பணிவிடை செய்தாலாம் ஆகையினால் மாமனார் மாமியார்கள் தங்களுக்கு ஒரு மருமகள் வேண்டுமென்றால் அதுக்கு ரோல் மாடல் சீத்தை என்று எதிர்பார்ப்பார்கள் அதே சமயத்தில் கணவன்மார்களுக்கு தங்களுக்கேற்ற மனைவி வேண்டும் என்று தீர்மானித்தால் அதற்கு யார் ரோல் மாடலாக இருக்கலாம் நிச்சயமாக சீதை தான் எம்பெருமான் ராமபிரானுக்கு ராஜ்யத்திலே இருந்த சுகங்கள் அனுபவிப்பதற்கு கூடிய துணையாக இருந்தாள் அதே ராமபிரானை காணகம்போ என்று அந்த ராமபிரானுடைய தகப்பனார் ஆளையிட்ட பொழுதும் அவன் கிளம்புவதற்கு முன்னாடி தான் முன்னே செல்வதாக அறிவித்து அவனோடு கூட வனவாசத்திலே துணையாகச் சென்றாள் சீதை அப்பேற்பட்ட கணவனுக்கு கற்புக்கரசியான மனைவியாக வாழ்ந்து காண்பித்தாள் அது அப்பேர்பட்ட மனைவி வேண்டும் என்பவர்களுக்கு சீதாதேவி ரோல் மாடலாக அமைகிறாள் அது போராது பெண்மை என்று சொன்னால் அதற்கே ரோல் மாடல் அவள்தான் உண்மையிலேயே அவளுக்கு இருந்த தவ வலிமைக்கு அவளை துன்புறுத்திய ராவணனை அவள் கண்ணாலே ஒரு பார்வை பார்த்திருந்தால் அவன் எரிந்து சாம்பலாக போயிருப்பான் நளதமயந்தி கதையிலே அப்படி ஒரு நிகழ்ச்சி வருகிறது தமயந்தி கணவன் அவளை விட்டு போயிட்டான் நலன் கானகத்தில் தவிக்கிறாள் அப்போது நலா நலா என்று கதறி தேடிக்கொண்டு அலைகிறாள் அப்பொழுது அவள் காலை யாரோ பற்றுவது போல் இருந்தது நலன்தான் எங்கிருந்தோ மறைந்து கொண்டு தன்னை அச்சங்காட்டி விளையாடுகிறானோ என்று நினைத்து இந்த சூழ்நிலையில் இப்படி விளையாடலாமா என்று கடிந்து கொண்டு தமைந்தி பார்த்தாள் அது நலன் இல்லை அவள் காலை பிடித்து கவி இழுத்தது ஒரு பெரிய மலைப்பாம்பு மலைத்து போய் தவித்தாள் புகழ் இல்லாமல் இருக்கக்கூடிய தமயந்தி அப்போது கானகத்தில் ஒரு வேடன் வேகமாக ஓடி வந்து அந்த மலைப்பாம்பிலிருந்து அவளை விடுவித்து அப்புறம் அழைத்து சென்றான் அதுவரை அவளை அவன் கவனிக்கலை அவ்வளோ அந்த வேடனை சிந்திக்கலை பற்றி எதுவும் ஒரு ஆபத்திலே ஒரு உயிருக்கு இன்னொரு உயிர் உதவி அவ்வளோதான்